விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த செலாவதி ஊராட்சிக்கு உட்பட்ட மின்நகரில் அமைந்துள்ளது இந்த அங்கன்வாடி மையம். தற்போது விடுமுறை காலம் என்பதால் இந்த அங்கன்வாடியில் முட்டை மற்றும் சத்துணவு மாவு வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. ஒரு முட்டை எவ்வளோ? 25 ரூபா. கையில் எத்தனை? ஒரு முட்டை எவ்வளோ? 4 ரூபா. சரி, இன்னும் ஒரு 5 முட்டை கொடுங்க. அந்த அட்டையில் போட்டு அப்படி மாச்சு எத்தனை பேர் ரெகுலராக கொடுப்பீங்களா? ஏன்டா சார் ரெகுலராக தருவீங்களா முட்டை? எவ்வளோ ஒரு அட்டை வாங்கினா கொடுப்பீங்க? ஒரு அட்டை எவ்வளோ? 100 ரூபா. சரி, ஓகே. வெறும் 25 குழந்தைகளை படித்து வரும் இந்த மையத்தில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சமையலராக சிங்கனூரை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் பணியாற்றி வருகிறார். ஏப்ரல் மே மாதம் கோடை விடுமுறை என்றாலும் அங்கன்வாடிக்கு அவ்வப்போது சென்று பராமரிப்பில் ஈடுபடுவது ஊழியர்களின் வழக்கம். ஆனால் மகேஸ்வரியோ கிடைக்கும் இந்த நாட்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளியில் 5.38 ரூபாய்க்கு விற்பனையாகும் முட்டையை அங்கன்வாடியில் வெறும் 3 ரூபாய்க்கு விற்று வருகிறார் மகேஸ்வரி. தமிழக அரசு சார்பாக குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டைகளையும் சத்துமாவு பாக்கெட்டுகளையும் ரேட் பேசி விற்பனை செய்யும் இவரை அருகில் வசித்து வந்த ஒருவர் கையும் களவுமாய் பிடிப்பதற்கு திட்டமிட்டார். அதன்படி தானே அங்கன்வாடியில் சென்று முட்டைகள் வாங்குவது போல் பேரம் பேசி அதனை வீடியோவும் எடுத்துக் கொண்டார். மூட்டை மீந்தினா ஒரு மூட்டை குத்துருவீங்களா? ஒரு மூட்டை எவ்வளோ விற்பீங்க? 300 ரூபா ஒரு மூட்டை. சரி மகேஸ்வரி, இப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மூட்டை அந்த கூட கொடுப்பீங்க தானே? இப்போ அதுக்கு முன்னாடிலாம் மூட்டையானா கூட கொடுப்பீங்கல்ல? இப்போ மூட்டையெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அண்ணா லூஸில் வேணால் தருவீங்களா? ஒரு 5 பாக்கெட் 4 பாக்கெட் தருவீங்க. ஒரு பாக்கெட் எவ்வளோ டீச்சர்? கிராமங்கள் தோறும் உள்ள அங்கன்வாடிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதற்கு இது போன்ற சம்பவங்களும் ஒரு வகையில் காரணமாகி போகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுபோன்ற திருட்டு வேலைகளில் ஈடுபடுவது முறையாகுமா